கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்துக்குள் நாம் கடந்து செல்வோம். எடுத்து வாசிக்கலாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 34 வசனமும் 35 வசனத்தையும் வாசியுங்கள். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது, உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரமும் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. உன் சரீரம் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதனாலே கூட கண் நம்முடைய சரீரத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. கண்ணானது சரீரத்துக்கு விளக்காக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அந்த விளக்கு தெளிவாக இருப்பதனால தான் நம்ம போகிறோம், வருகிறோம், நடக்கிறோம், எல்லா காரியத்தையும் செய்ய முடிகிறது. அப்போ அந்த கண்ணில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு என்று சொல்லப்படுகிறது. 35 வசனத்தை வாசிக்கிறோம். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாய் இரு. நாட்கள கண்ணில் இருக்கிற வெளிச்சம் கெட்டு போகக்கூடாது. கண்ணில் இருக்கிற வெளிச்சம் மங்கக்கூடாது. கண்ணில் இருக்கிற வெளிச்சம் குறைந்து போக கூடாது. பரிசுத்த வேதாகமத்தில் அநேக கண்களை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கண்ணு கெட்ட கண்ணு. முதல்ல நல்ல கண் என்பது நல்ல வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய கண், நல்ல கண். கெட்ட கண் என்று சொல்லும் பொழுது இருளடைந்த கண்கள், பார்க்கக்கூடாதவர்களை பார்க்கிற கண்கள்னா கெட்ட கண்கள். எல்லாருக்கும் நம்முடைய கண்களை நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஒரு 4 நல்ல கண்களையும் ஒரு 4 கெட்ட கண்களையும் உங்க முன்னாடி காட்டி தந்து அவை ஆராதனை நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது எடுத்த வாசியங்கள் சங்கீதத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் நம்ம இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. அவருடைய கற்பனை உண்மையும் தூய்மையும் கண்களை தெளிவுபடுத்துகிறதுமாய் இருக்கிறது. எல்லாருக்கத்திலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இங்கே ஒரு கண் சொல்லப்படுகிறது. இது என்ன கண்ணா? தெளிவான கண். இந்த தெளிவான கண்கள் எப்படி உண்டானது? கர்த்தருடைய கற்பனை, கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய நீதி நியாயங்களை நம்ம கை கொள்ளும் பொழுது நம்முடைய கண்கள் தெளிவான கண்களாய் அது மாறுகிறது. ஏனால் கர்த்தருடைய வசனம் குறைவற்றதும் ஆத்துமாக்களை அது உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. உங்களுடைய வசனை கால்களுக்கு தீபமும் என் பார்வைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அப்ப இந்த வசனத்தை நம்ம நன்றாக படிக்கும் பொழுது நம்முடைய கண்கள்ல ஒரு வெளிச்சம் உண்டாகிறது, ஒரு தெளிவு உண்டாகிறது, நடக்க வேண்டிய வழியில நமக்கு தெரியுது. இந்த நாட்கள் அநேக பாருங்கள் வாழ்கிற வாழ்க்கை ஒரு தெளிவில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். ஸ்தோத்திரம், ஐயா எப்படி வாழ்றீங்க அப்படின்னு கேட்டா ஏதோ வாழ்றையா, ஏதோ நடக்குதையா, ஏதோ சாப்பிடுறையா, ஏதோ இருக்குதையா. இந்த ஏதோ ஏதோ என்று சொல்லி அதாவது ஒரு உறுதியில்லாத ஒரு வாழ்க்கையும் ஒரு நிலையில்லாத வாழ்க்கையும் தான் போகுது. ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கை வாழ்வது மிகவும் குறைவு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் வேத வசனத்தின்படி நம்முடைய கண்கள் தெளிவாக இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? தெளிவாக இருக்கும். நம்ம தெளிவுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். ஐயா எப்படி வாழ்றீங்க? ஆண்டவருடைய கிருபையினால நல்லா வாழ்றீங்க. அவன் சொல்லையா அவன் நீங்கள் நானும் ஏதோ வாழ்ற சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? கர்த்தருடைய கிருபையினால நல்லா வாழ்றையா, ஆண்டவர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அதுதான் சொல்லலாம், பிரைஸ் சொல்லலாம், நான் ஒரு நம்பிக்கையோட வாழ்றையா,
என் ஜீவன் என்னை விட்டு பிரியும் பொழுது நான் அந்த பரம எருசலேம் அந்த பரலோக ராஜ்யத்தை நான் இருப்பேன் என்கிறேன் ஒரு நம்பிக்கையோடு கூட ஒரு பிரகாசம் உள்ள தெளிவான கண்களோடு கூட வாழ வேண்டும். ஒரு சமயத்தில் அவன் சவுலும் அவனுடைய மகனாக இருக்கிற யோனத்தானும் அவன் பெலிஸ்தவர்களும் கூட யுத்தம் செய்யும்படியாக கடன் சொல்கிறார்கள். யுத்தத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு உபவாசங்கள் நியமிக்கப்படுகிறது. அந்த உபவாசம் கடூரமான உபவாசம், யாரும் எந்த பொருளையும் சாப்பிடக்கூடாது என்கிற உபவாசம். இப்பொழுது யோனத்தானும் அவருடைய ஆயுத தரிசியும் போய் அந்த பெலிஸ்தவர்களோடு கூட யுத்தம் பண்ணி ஜெயித்து விட்டார்கள். இப்பொழுது இவர்களுக்கு பயங்கரமான பசி. ஆனா பாருங்க, அவர்கள் வருகிற நேரத்தில் ஒரு தேன் கூடு, ஒரு பயங்கரமான ஒரு தேன் கூடு அங்கே இருக்கிறது. அந்த தேன் கூட்டில் தன் கையில வைத்திருந்த அந்த கோலை கொண்டு தேன் கூட்ட ஒரு குத்து குத்தினார். அவன் கோலில் தேன் வந்தது, அதை எடுத்து சாப்பிட்டு விட்டார். சாப்பிட்ட உடனே என்னாச்சு தெரியுமா, அங்கே அவருக்கு தெளிவு உண்டானது. பிரம்மச்சரியா சாப்பிட்ட உடனே ஒரு தேன் சாப்பிட்டா தெளிவு உண்டாகிறது. முக்கியமாக நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு, பிறந்த பிள்ளைகளுக்கு, 3 மாசம் குழந்தைங்களுக்குனா அவன் கத்தது சுதந்திரம் ரப்பர்ல, தேன் ரப்பர் சொல்லி ரப்பர் கட்டி பிள்ளைங்க கையில கொடுப்போம். அந்த பிள்ளைங்க அப்படியே அதை வாயில வைத்து சாப்பிடுவார்கள். அது எதற்காக அப்படின்னு சொன்னா, நல்ல ஆரோக்கியம் வரணும், பிள்ளை நல்ல தெளிவா பேசணும், பிள்ளை நல்ல தெளிவா இருப்பதுக்கு தான் பிள்ளைக்கு தேன் கொடுக்கிறோம். சில மற்ற நாட்கள்ல தேன் கொடுக்க மாட்டோம். பிறந்த பிள்ளைகளுக்கு அவன் ஒரு 3 வயசு, ஒரு 3 மாசம் 4 மாசம் ஆகிட்டா பாலும் தேனும் அவன் அப்பப்ப அதை குடித்து பிள்ளைகளை வளர்ப்போம். அதே போல வேதம் நமக்கு தேனாய் இருக்கிறது. அல்லேலூயா. சங்கீத புஸ்தகத்துல 19வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையானவர்கள், இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது, கர்த்தருடைய கற்பனைகள் தூய்மையும் கண்களை தெளிவாக்கிறது. 10வது வசனத்தை வாசிங்கள். அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசு பொன்னிலும் அவன் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டில் இருந்து ஒழுகும் தேனின் தேனிலும் அது மதுரமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. தேனிலும் தேன் கூட்டில் இருந்து ஒழுகிற தெளித்தேன். அவன் தேன் நிறைய தேன் இருக்கு, சிறுதேன் அதாவது சின்ன கூட்டு தேனு சிறுதேன், அவன் கொம்பு தேன் அப்படித்தானே, அடுத்த கடலை தேன், மலங்காட்டு தேன், அல்லது அவன் கத்திரக்கு சுதந்திரம் பொந்து தேன் அப்படின்னா அது பாறைக்குள்ள இருந்து எடுப்பாங்க பொந்து தேன். ஒவ்வொரு தேனுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கிறது. பேசுற சிறுதேன் நல்ல டேஸ்டா இருக்கும், கடந்த தேன் அதை காட்டின டேஸ்ட், ஒவ்வொருக்கு டேஸ்ட். ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க, தேன் சொல்லி சக்கரை பாவை கலக்கி கலக்கி தேன் ஆணை வச்சு ஏமாத்தி ஏமாத்தி மனுஷன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. சுத்தமான தேன் சாப்பிட்டா உடம்புக்கு ஆரோக்கியம் அது நமக்கு தெரியப்படும். சுத்தமான தேன் எங்க இருக்கு தெரியுமா, வேத புஸ்தகத்துல சுத்தமான தேன் கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. என் அப்பா சொல்ற தேனிலும் தெளி தேனிலும் மதுரமானது. இந்த கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க வாசிக்க நம்முடைய கண்களுக்கு என்ன உண்டாகும், தெளிவாகும். சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறார், உங்களுடைய வேதத்தை நான் கற்றுக்கொண்டதால் பெரியவர்களை பார்க்கிலும் நான் எப்படி இருக்கிறேன், ஞானமா இருக்கிறேன். இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க நீங்க நல்லா பேசுவீங்க, தெளிவா பேசுவீங்க, எதை செய்யக்கூடாத செய்ய மாட்டீங்க, எதை செய்யணுமோ அதை செய்வீங்க. ஏன்னா பரிசுத்த வேத புஸ்தகம் 3 காலங்களையும் நமக்கு வெளிப்படுத்தி அது சொல்லுகிறதா இருக்கிறது. முக்கியமா நீதிமொழிகள் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை மிக தெளிவாய் திஷ்டாந்தரப்படுத்தி சொல்வதுதான் நீதிமொழிகள் 31 அதிகாரங்கள். முக்கியமா பெண்களுக்கு நல்ல ஆலோசனைகளை அங்கே அதிகமாய் கொடுக்கப்படுகிறது. ஒரு தகப்பன் பிள்ளைகள் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்கிற காரியங்கள் இருக்கிறது. ஒரு இடத்துல சாப்பிடணும் போது கூட எப்படி சாப்பிடணும். நீ ஒரு போதனை பிள்ளைகளாக இருந்தால் உன் தொண்டர் என்னவை கத்தி வை, ஒரு அதிபதியோடு உட்கார் பொழுது நீ ஒரு போதனத்தை பாரு அது அப்படின்னு சொல்லி பந்திருக்கிற காரியத்தை கூட ஒவ்வொரு அழகாய் அறிவுரையாய் அந்த தேன் போன்ற வசனங்கள்
நமக்கு சொல்லுகிறது. இந்த கர்த்தரே கர்த்தரே பிள்ளைகளே, நம்முடைய கண்கள் தெளிவாக இருக்க வேண்டும் சொன்னார். நீங்க எல்லாரும் பரிசுத்த வேத வசனமாகிய தேனை நன்றாக சாப்பிடுங்கள். கரங்களை திருப்பி கர்த்தரே சொந்தம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா! சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா! வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது நமக்குள்ள ஜீவன் உண்டாகுது. இரண்டாவது ஒரு கண்ணை குறித்து நாம் பார்க்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 119 அதிகாரத்தில் 18 வசனத்தை வாசியுங்கள். 119:18, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே ஒரு கண் சொல்லப்படுகிறது. இது அதிசயத்தை பார்க்கக்கூடிய கண்கள், திறக்கப்பட்ட கண்கள். பிரபஞ்சம் அல்லேலூயா! நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். கண்ணிருந்தும் குருடர்கள் என்று சொல்கிறது போல, இன்னைக்கு கண் இருக்கிறது, ஆனா மனக்கண் இருக்கிறதா? திறக்கப்படக்கூடிய கண் இருக்கிறதா? நல்லது கெட்டதை அறியக்கூடிய கண்கள் இருக்கிறதா? நம்மளுக்கு ஆண்டவர் எத்தனையோ அதிசயங்களை செய்திருக்கிறாரே, அந்த அதிசயங்களை பார்க்கக்கூடிய கண்கள் இருக்கிறதா? சொல்லுங்க. நம்மளே ஒரு அதிசயம் தாயா ராமன் சொல்லப்படுறீங்க. நம்மளே ஒரு அதிசயம் பாருங்க. உலகத்துல எத்தனை பேரும் சரியான அவயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படித்தானே சொந்தம் ஒவ்வொரு அவயமும் கோலமானா இருக்கிறது, பார்க்கும்பொழுது பரிதாபமா இருக்கிறது. ஆனா ஆண்டோட திருவினால உங்களுக்கும் எங்களுக்கும் ஆண்டோர் நல்ல அவயங்களை வைத்திருக்காரு. இதுவும் ஒரு பெரிய அதிசயம் தான். சொல்ல, இந்த அதிசயத்தை பார்க்கும்படி தேவ நம்முடைய கண்களை திறப்பாராக. பாருங்க, நான் சொல்லுகிறேன், கண் என்பது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்பதை சொல்லுகிறேன். பாருங்க, கேயாஸ் எலிசா ரெண்டு பேரும் ஒரு இடத்துல தான் இருக்கிறாங்க. பிரேஸ் தி லார்ட். ரெண்டு ராஜாக்கள் 6:17 வசனத்துல வாசிக்கிறோம், ரெண்டு பேரும் ஒரு இடத்துல தான் இருக்கிறாங்க. ஆனால் அவன் எலிசாவுடைய கண்கள் திறக்கப்பட்ட கண்கள். அவருக்கு நல்லா தெரியும், நம்மளை சுற்றிலும் குதிரை ரதங்கள் இருக்கிறது, அக்னிமயமான ரதங்கள் இருக்கிறது, நம்மளை சுற்றிலும் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிறது என்பதை எலிசா நன்றாக அறிந்திருந்தபடியால் எலிசா எதை குறித்து கவலைப்படல, அவருடைய வேலை அவர் செய்து கொண்டே இருந்தார். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது, அவன் அந்த சேனை ஒன்று நம்ம ஒன்றும் செய்யாது என்று நல்ல ஒரு தைரியம் அவருக்குள்ள இருந்தது. ஆனா கேயாசுடைய கண்கள் மனக்கண் திறக்கப்படவில்லை. இப்ப கேயாஸ் ஐயோ அப்போடு கத்துறா. எப்படி கத்துறாரு? ஐயோ அப்போடு கத்துறா, ஐயோ ஆண்டவரே நம்ம சுத்திலும் நிறைய ராஜ்யங்கள் சூழ்ந்திருக்கிறது, இப்ப நம்மளை பிடிக்க போறாங்களே, நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறார், கதற ஆரம்பிக்கிறார். இப்போ அவன் எலிசா கேயாஸின் கண்ணை திறந்தா. சொல்லுங்க, இப்பதான் கண் திறக்கப்பட்டுச்சு. கண் திறக்கப்பட்டுச்சு. கண்ணை திறந்த உடனே அதிசயத்தை பார்க்கிறாரியா? அக்னிமயமான குதிரைகள், கண்ணை தட்டி அக்னிமயமான குதிரைகள், தேவ தூதர்கள், பலத்த சேவைகள் அங்க நிற்கிறேன். அங்க ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க, அவர்களோ அவர்கள் இருக்கிறவர்களும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவர் சொல்லுயா, கண் திறக்கப்பட்டதுக்கு அப்புறம் சொல்றாரு, அவர்களோ பார்க்கிறோம் நமக்குள்ள இருக்கிறவர்கள் அதிகம். அதிக அவை சேர தலைவர்கள் இருக்கிறாங்க. இப்போ கேஆசுக்குள்ள ஒரு தைரியம் வந்தாச்சு. சொல்லுங்க, திறக்கப்பட வேண்டிய